சூடவா co-presented by Nippon Paint, Asia's real number one paint. அவன் நலமே நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உங்க அக்கா இல்லைன்னா அவன் என்ன ஆவான்னு எனக்கே தெரியல. இப்பவே பாதி பைத்தியக்காரனா தான் தெரியறான். நேற்று ராத்திரி அவர் போன்ல பேசும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப என்ன செய்ய முடியும்? முதல்ல நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்துங்க. என்னது? நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்றேன். அது என்ன அவ்வளவு ஈஸியா? நிச்சயதார்த்தம் பண்ணி பத்திரிக்கை எல்லாம் கொடுத்தாச்சு. எங்க அக்காக்கும் கௌதம்க்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. இப்ப எப்படி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? இந்த விஷயம் தெரிஞ்சாலே எங்க அம்மா அப்பா உயிரை விட்டுருவாங்க. அவங்க கிட்ட பேசு, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. என்ன பேச சொல்ற? கொஞ்ச நாள் லவ் பண்ணதுக்கே உன் தம்பி சாகிற அளவுக்கு போயிட்டாரு. இப்ப கல்யாணத்தை நிறுத்தினா ஊர் என்ன சொல்லும்? அது எங்க அம்மா அப்பாக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். கல்யாணம் நின்னு போச்சே, அதுக்கு அடுத்து இருக்கிற எங்க கல்யாணம் எல்லாம் நடக்குமோ நடக்காதோன்னு பயத்துல செத்து போயிடுவாங்க. இவ்வளவு பேசுறியே, இஷ்டம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு உங்க அக்கா எப்படி சந்தோஷமா இருப்பான்னு நீ யோசிச்சியா? யோசிச்சிருந்தா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. நீ ரொம்ப செல்ஃபிஷா யோசிக்கிற. உனக்கு உன் தம்பி மட்டும்தான் முக்கியமா தெரியுது. ஆனா எங்க அப்பா அம்மாவோட கௌரவம், உயிர், இத பத்தி எல்லாம் கொஞ்சமாவது யோசிக்கிறியா? அப்ப என்னதான் பண்ண சொல்ற? ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம என்ன பண்றதுன்னு நானும் யோசிக்கிறேன், நீயும் யோசி. ஏதாவது நல்லதா யோசிச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பேசலாம். அது வரைக்கும் உன் தம்பிய எங்க அக்கா அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சமந்தி, என் மருமக எங்க? இது கொட்டு வர சொல்றேன், போமா போய் அக்கா கொட்டு வா. சரிமா. என்னக்கா இன்னும் ரெடி ஆகலையா? உன்னாங்க மாமா எப்படா பாப்போம் அப்படின்னு காத்துட்டு இருக்காரு. சீக்கிரம் வாக்கா. அட வாங்கக்கா. கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்கு? பத்திரிக்கை அடிச்சு முடிச்சாச்சு, இனி அடுத்து ஒவ்வொரு வேலையா தொடங்கணும். நாங்களும் அப்படிதான். வணக்கம் ஆண்டி. வணக்கம் அங்கிள். வணக்கம்மா. ஹாய் சக்தி. ஹாய். அப்புறம் முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு போனோம். அந்த நேரத்துல எங்க மருமகளையும் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கலராவே எடுத்துடலாம். அப்படியே செஞ்சிடலாங்க. வாமா வாமா மீனாட்சி, இப்படி பக்கத்துல வந்து உட்காரு. அக்கா, திரும்புமா. Thank you.
மாமா இப்படி இளைச்சு போயிட்ட? அக்காவுக்கு இப்பெல்லாம் பசிக்குது, ஆனா சாப்பிட முடியல. தூக்கம் வருது, ஆனா தூங்க முடியல. இல்லக்கா, சரி பத்திரிக்கை வச்சிடலாமா? முதல்ல நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்துங்க. உட்காருங்க. மீனாட்சி உட்கார்மா. கோதாவரி, சம்பந்திங்க சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணு. இதோ ரெண்டே நிமிஷம். அனு வா. துர்கா மாமா, ஒரு நிமிஷம் என் கூட வா. எங்க மாமா? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வா சொல்றேன். என்ன? வா. முன்னாடிக்கு நீயாவது தங்கச்சிங்களை கூட்டிட்டு வரலாம்ல? இங்க பாருமா, உங்க அத்தைக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப இஷ்டம். உங்களை ஒரு மூணு நாலு பேரா பாத்துட்டாளா? அதுவும் கலகலப்பா பார்த்ததுனாலதான் அப்படி சொல்றா. டைம் கிடைக்கும் போது மறக்காம வீட்டுக்கு வந்துட்டு போ. டேப்லெட் சூப்பர் மாமா. அம்மா கிட்ட டேப்லெட் வேணும்னு கேட்டதுக்கு தலைவலி மாத்திரை வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி, நீ போய் சக்தி வர சொல்றியா? எல்லாருக்கும் கிஃப்டா? அப்ப மீனாட்சி அக்காக்கும் இருக்கா? ஓ, அதுக்காக தான் எனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஏய் வாளு, சக்தி கிட்ட போய் நான் வர சொன்னேன்னு சொல்லு போ. சரி மாமா. சரிங்க. என்னமா அக்கா, உங்களை மாமா கூப்பிடுறாரு. நான் போய் என்னன்னு கேட்டு வரேன்ப்பா. போமா? அப்பா இங்க பாருங்க, மாமா எனக்கு டேப்லெட் கிஃப்ட் பண்ணிருக்காரு. வெரி குட். கௌதம் சொல்லுங்க. கௌதம் ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல. சக்தி இருக்கிற இடம் கலகலப்பா இருந்ததா நான் பாத்துருக்கேன். நீங்க ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் டல்லா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களும் உங்க அக்காவும் ரொம்ப க்ளோஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களை பிரிய போறோம் தானே? அந்த கவலை உங்களுக்கு வேணாம். பக்கத்துல தானே எங்க வீடு. டெய்லி கூட உங்க அக்கா வந்து பாத்துட்டு போலாம். ஒருவேளை நீங்க ஆபீஸ் போறதுனால அது கஷ்டமா இருக்கும்னா, நான் வேணா உங்க அக்காவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். சோ அத நினைச்சு நீங்க எந்த கவலையும் பட வேணாம். அப்புறம் நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன சக்தி, பண்ணுவீங்களா? ஒரு நிமிஷம். இத உங்க அக்கா கிட்ட கொடுத்துருங்க. உள்ள மொபைல் இருக்கு. உங்க அக்கா கிட்ட பேசணும்னா லேண்ட்லைன்ல தான் பேச வேண்டியதா இருக்கு. அது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க அக்கா ஏற்கனவே கொஞ்சம் கூச்ச சபாவம் உள்ளவங்க. ஹால்ல நின்று என்கிட்ட பேசணும்னா அது அவங்களுக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அதனாலதான் இதை வாங்கிட்டு வந்தேன். ப்ளீஸ் சக்தி, இத கொடுத்துறீங்களா? சக்தி, நீங்க கொடுக்க வேணாம், நானே கொடுத்துறேனே. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கற கிஃப்ட நான் கொடுத்தா தானே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு முதல் முதல்ல வாங்கின கிஃப்ட உங்க கையால கொடுக்காம ஏன் தங்கச்சி கையால கொடுத்தீங்கன்னு உங்க அக்கா ஒருவேளை சண்டை போட்டாங்கன்னா?
இப்படி எல்லாம் உங்க அக்கா சண்டை போற ஆள் இல்லதான். இத குடுக்கற சாக்க வச்சு உங்க அக்கா கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம் இல்லையா? அதுக்காக தான் நானே கொடுத்துக்கிறேன். கொடுங்க. போய் உங்க அக்கா வர சொல்றீங்களா? தெரியலங்க எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் எனக்கே நர்வஸா இருக்கும் போது உங்களுக்கு இருக்காதா நீங்க ஏற்கனவே ரொம்ப ஷைட் டைப் வேற இருக்குன்னு யோசிக்கிறீங்களா மொபைல் போன் இனிமே நம்ம ரெண்டு பேரும் டெய்லி பேசிக்கலாம் என் நம்பர் உங்களுக்கு தெரியும்ல, அதில் லாஸ்ட் 5 நம்பர் 9465 இருக்கும். உங்கள் நம்பர் 9466. ஒரு நம்பர் தாங்க வித்தியாசம். வாங்கிக்கங்க. தேங்க்ஸுங்க. 10 hours சிம் ஆக்டிவேட் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் பண்ணுற கால் எனக்கு பண்ணுங்க ப்ளீஸ். அப்புறம் ஃபஸ்ட் மெசேஜ் கூட எனக்கே பண்ணுங்க. அப்புறம் பேசுறத விட எஸ்எம்எஸ் நிறைய பண்ணுங்க. அதுதான் லெட்டர் எழுதுற மாதிரி ஃபீல் இருக்கும். மனசில் உள்ளத அப்படியே சொல்லிடலாம். ஃபஸ்ட் மெசேஜ் என்ன அனுப்புவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேங்க. முதல்ல நீங்க அனுப்புறது அந்த 3 வார்த்தையா இருந்தா லைஃப் ஃபுல்லாக அதை நான் பொக்கிஷமா வச்சுப்பேங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு கூச்சமா இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்க, நான் கால் பண்றேன். ஒருவேளை உங்களால பேச முடியலன்னா மெசேஜில் கூட பேசிக்கலாங்க. அப்புறம் இந்த சிம் ஆக்டிவேட் ஆனதும் கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. உங்க மெசேஜை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேங்க. கண்டிப்பா பண்ணுங்க. சரி, நாமளே போன் பண்ணி பேசிடுவோம். ஃபோன் பண்ணி பாப்போம். அக்கா, கௌதம் கால் பண்றாரு, பேசுக்கா. ஹலோ. ஹாய் அனு. ஹாய். மீனு இன்னும் மொபைல் ஆன் பண்ணல போல இருக்கு, கொஞ்சம் ஆன் பண்ண சொல்றியா? அப்படியே உன் மீனாக்காவை எனக்கு கால் பண்ண சொல்லு. சரி. தேங்க்யூ. அக்கா, கௌதம் மொபைல் ஆன் பண்ண சொல்றாரு. வேண்டாம்,
என்னால முடியாது. அக்கா அவர் தாங்க உன கல்யாணம் பண்ணிக்க போறவரு. உன் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவர்கிட்ட காட்டாத. உன் லைஃப் அவர் கூட தான் டிசைட் ஆயிடுச்சு. இப்ப நீ இப்படி எல்லாம் அவாய்ட் பண்ணனா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும்க்கா. நீ இன்னும் போன் ஆன் பண்ணவே இல்லையா? அக்கா கௌதம் தான் போன் பண்றாரு. சொல்லுங்க அனு, உங்க அக்காவை கால் பண்ண சொன்னியா? அது என்ன கூச்சப்படுறாங்களா? ரொம்ப கம்பல் பண்ண வேணா, பரவாயில்ல மெசேஜ் பண்ண சொல்ல, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல. அக்கா உன்ன மெசேஜ் ஆகுது பண்ண சொல்றாரு. ப்ளீஸ் கா, அழாத கா. அக்கா மறுபடியும் அவர் தான் கால் பண்றாரு. அக்கா நான் என்ன ஒண்ணு பண்ணட்டுமா? நீ மெசேஜ் பண்ற மாதிரி நானே அவருக்கு மெசேஜ் பண்ணிடவா? ஓகேவா? கேக்கணும் போல இருக்குன்னு சொல்றா இருக்கா? அக்கா சுந்தர் கால் பண்றா இருக்கா? பண்றாரு கட் பண்ணடி. இப்ப கால் அட்டன் பண்ணல, நேர வீட்டுக்கு வந்துருன்னு மெசேஜ் பண்ணிருக்கா இருக்கா? போன் பண்ணா எடுக்க மாட்டீங்கறியா? சரி இப்ப நீ அழம் இருக்கா. சுந்தர் தான் மறுபடியும் கால் பண்றா இருக்கா. இப்ப என்னதான் பிரச்சனை? நீதான் என் பிரச்சனை. நான் தான் பிரச்சனைன்னு தெரியுதுல்ல? போய் தொலைன்னு விட்டு தொலைய வேண்டியதானே? அப்ப ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? டிஸ்டர்ப் பண்ணதே நீதான். ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துட்டு இருக்கேன், ஆனா நீ தயவு செஞ்சு
ப்ளீஸ் போன் வைங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள என்ன அர்ஜென்ட் உனக்கு? கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கா? ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, வந்து செய்யறேன். என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? என்னால வேற இப்ப என்ன செய்ய முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? நீதான். உன் வீட்டுல ஒரு வார்த்தை நீ தைரியமா பேசியிருந்தனா, நான் ஏன் இப்ப பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க போறேன்? நான் இப்படிலாம் இருந்தேன் தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? என் சந்தோஷம்லாம் போயிடுச்சு. என்ன நினைச்சிட்டு இருந்தா உங்களால சந்தோஷமாவே இருக்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், என்ன மறந்துருங்க. அதான் என்னால முடியலன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டே இருக்க. இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா நடக்காது.